great, right? Yes. It's a continuation of our previous video. In last video, la na enna discuss pannirundhen appadina COVID, after 2 years of gap, kuzhandhaiga school ku varala, adukapra enna enna problems nama kuzhandhaiga face pannirukom appdin paathinga. First thing is, ஒரு மூணு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்களோட ஸ்பீச், அவங்களுக்கு ஸ்போக்கன் ஸ்கில் வந்து அவ்வளவா டெவலப் ஆகலை. நிறைய குழந்தைங்களுக்கு பேசவே முடிய மாட்டேங்குது, அவங்களுக்கு புரியும் ஆனாலும் அவங்களால பேச முடிய மாட்டேங்குது. செகண்ட் ப்ராப்ளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங்ல ரொம்ப ப்ராப்ளம். குழந்தைங்களால நிறைய குழந்தைங்களுக்கு ரீடிங் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அந்த தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் டெவலப்மெண்ட், எப்படி மற்ற குழந்தைங்க கூட பிஹேவ் பண்ணுறது, எப்படி ஒரு பொது இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போகிற அந்த ஹேபிட், எப்படி அந்த ஒரு இது அவங்களுக்கு லேக் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம குழந்தைங்க பேச முடிய மாட்டேங்குது இல்லையா, குழந்தைங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகலாம். உங்கள் குழந்தை ஒருவேளை 2 இயர்ஸ் ஆகியும் இல்லை 2.5 இல்லை 3 இயர்ஸ் ஆகியுமே குழந்தை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் சொன்னால் ஒரு குழந்தைங்களுக்கு புரியும், ஏன் அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் தான், அது நீங்கள் வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது, அதாவது சின்ன குழந்தை, நார்மலாக ஒரு குழந்தை வந்து ஒரு 8 மந்த்ஸ் ஓல்டில் இருக்கும்போதே அவங்க ஒரு சில வேர்ட்ஸ், ஒரு சிங்கிள் வேர்ட், அம்மா அப்பா அத்தை அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. பை 1-1.5 இயர்ஸ்க்குள்ள அவங்க கொஞ்சம் வேர்ட்ஸ், நிறையவே வேர்ட்ஸ், தண்ணி, தா, பாய், டாட்டா அப்படியெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. பை 2 இயர்ஸ்க்குள்ள அவங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 1.5 இயர்ஸ்ல இல்லை 2 இயர்ஸ்ல குழந்தைங்க வரலை, பேச வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ காண்டாக்ட், அதாவது குழந்தைங்க உங்ககிட்ட பேசும்போது கேட்டாலும் கேட்கலாட்டியும் அவங்க ஐ காண்டாக்ட், அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும். நம்மளோட லிப் மூமெண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியணும், நம்ம லிப் எப்படி அசைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அது பார்க்கணும். இன்கேஸ் உங்கள் குழந்தை லிப் மூமெண்ட் பார்க்கல, அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ், கொஞ்சம் வேற மாதிரி ஒரு எலிஃபண்டோட சவுண்ட், இல்லை குழந்தைங்களை நம்ம சட்டுன்னு நம்ம மேலே பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு குழந்தைங்களை பார்க்க வைங்க. தென் தே வில் சி, அவங்க பார்ப்பாங்க உங்களோட லிப் மூமெண்ட் பார்க்கணும். பார்த்துட்டு குட்டி குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, லைக் கிவ் மீ, குடு அப்படின்னு நிறைய ஆக்ஷன் திங்ஸ் பண்ணணும். லைக் நம்ம வந்துட்டு இது பேக், ஓப்பன் யோர் பேக், ஓப்பன் பண்ணு, அப்போ நம்மளே காமிச்சிட்டு ஓப்பன் பண்ணணும். அண்ட் கிவ் மீ அப்படின்னு கொடுங்க, கொடுங்க, போட்டுட்டு இந்த இதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க ஓ இதுதான் ஆக்ஷன், லாங் வித் திஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் டூ. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு குழந்தைங்க உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கோ த்ரூ பண்ணுறாங்க, லிசன் பண்ணுறாங்க அப்படி இருந்ததுனாலே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து அதை ரிப்பீட் பண்ண வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிப் இப்படி ஆக்ஷன் பண்ணும்போது அவங்களையும் ஓப்பன், சின்ன சின்ன வேர்ட் போகும், ஓப்பன், கிவ் மீ, புட் இட் இன் அப்படின்னு சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீங்கள் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி அவங்கள பேச வைக்கலாம். அண்ட் மோர் இதை விட வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் மேபி நம்ம பேசும்போது, பெரியவங்க பேசும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பேசுகிற ஸ்பீடுக்கு அவன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது மோஸ்ட்லி 1 வேர்ட் 2 வேர்ட் 3 வேர்ட் அதை ஜாயின் பண்ணி குட்டி குட்டி சென்டென்ஸ் பொறுமையாக பேசுவோம். சரி, இவ்வளோ பொறுமையாக நம்மளுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா த பெஸ்ட் ரெமடி அப்படின்னா ப்ளே ஸ்கூல், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ளே ஸ்கூல், க்ளீனாக இருக்கிற, ஹைஜீனாக இருக்கிற ஒரு ப்ளே ஸ்கூலில் கம்மி ஸ்ட்ரென்த் இருக்கிற குழந்தைங்களோட நீங்கள் உங்கள் குழந்தைய மிங்கிள் பண்ண விடலாம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்குள்ள நிறைய அந்த கம்யூனிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நடக்கும். தேர் கண்ணிலே பேசுவாங்க, அவங்க ஆக்ஷன் பண்ணுறத பேசுவாங்க, ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து இன்னொரு குழந்தை லேர்ன் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் இருக்கிற ப்ளே ஸ்கூலோ இல்லை ஒரு ப்ளே ஏரியாலேயோ கொண்டு போய் தாராளமாக விடலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தை பேசலை, அப்பயோ 1.5 இயர்ஸ் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமே படாதீங்க. டோன்ட் வரி அட் ஆல், யூ ஹாவ் என் ஆஃப் டைம். ஒரு குழந்தை 1.5 இயர்ஸில் பேசலை அப்படின்னு இருந்ததுன்னா
அந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து ஒரு 3.5 இயர்ஸ்ல கண்டிப்பா பேசுவாங்க. என்ன கொஞ்சம் ஸ்லோவாகும், நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை கண்டிப்பா பேசுவாங்க. பட் டோன்ட் பேனிக் யுவர் செல்ஃப், கண்டிப்பா பேசுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் இதே டிப்ஸ் தான் என்னோட ஸ்கூல்ல அப்ளை பண்ணி பார்த்தோம், நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் சோ ஹாப்பி டு ஷேர் ஆல் தீஸ் டிப்ஸ் டு யூ. நீங்க பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க ஓகே. So I'll meet you all in my next video. Till then, take care. Bye bye.